எல்லோருக்கும் வணக்கம். இந்த 48 டேஸில் வந்து என்னோட உடம்புல நிறைய சேஞ்சஸ் நடந்துச்சு. அது என்னாலேயே வந்து ஒரு டூ வீக்ஸ் கழித்து தான் நான் ஃபாலோ பண்ணோன்னா என்னன்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு ஃபஸ்ட் வீக் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் நான் ரொம்ப டயர்டாயிட்டு எனக்கு ஒரு சில ஃபுட்டெல்லாம் என்னால் அவங்க சொல்கிற ஃபுட்டை என்னால் ஸ்டார்டிங்கில் எடுத்துக்க முடியல. அதனால் நான் டயர்டாயிட்டு ரொம்ப நீ இப்படியே இருந்தேன்னா உனக்கு வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துரு போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தார். ஆனால் அவர் அதுக்கப்புறமா சரி நிறைய ஃபீட்பேக்கெல்லாம் பார்த்து அவருக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு, இல்லை ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணார். என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய பிள்ளைங்களும் நான் எதனாச்சும் வேணும் எதாச்சும் போய் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரணுன்னா என்னோடய பிள்ளைங்களும் போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னோடய பிள்ளைங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ நான் ஒரு டோட்டலாக ஒரு 8 to 9 kg லாஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இது ஒரு 7-8 வருஷமாக நான் 65-64 இருந்தேன். இப்போ வந்து 56 இருக்கேன். இப்போது நான் இந்த இவ்வளோ இதை நான் வெயிட் லாஸ் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் எனக்கு இதை பற்றி தென்றல் டயட் பற்றி எனக்கு தெரியாது. யூடியூப்பில் எதேச்சியாக பார்த்தேன், சரி சிங்கப்பூரில் நடக்குது போய் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அப்புறம் அங்கே நிறைய இப்போ முன்னெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட் தான் எடுத்துப்பேன். இந்த மதியானம் எடுத்துப்பேன், இல்லைன்னா ஈவினிங் சாரி தூங்க போகும்போது ஒரு ஃப்ரூட் சாப்பிடுவோம். இப்போ ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிட்றோம், பசங்களுக்கும் நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுக்குறோம். அப்புறம் இந்த பால்லாம் பசங்களுக்கு கொஞ்சம் கம்மி ஃபுல் அண்ட் ஃபுல் கடவுன் பண்ணல. பாலுக்கு அந்த மார்னிங் ஸ்கூல் போகும்போது தேங்காய் பால் கொடுப்பேன். அப்புறம் கேரட் கீர் பீட்ரூட் கீர் அது மூணு மட்டும் ரெகுலராக மாற்றி மாற்றி கொடுப்பேன். எப்போயாச்சும் அந்த தேங்காய் பால் தேங்காய் கிடைக்கல அப்படின்னும் போது பால் காய்ச்சி கொடுப்பேன். பால் வந்து இப்போ அதிகமாக வாங்குறதில்ல வீட்டில். தயிர் மட்டும் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் தயிருக்கு மட்டும் பால் வாங்குவோம். மற்றபடி யாராச்சும் கெஸ்ட் வந்தால் பால் வாங்குவோம். இப்போது பால் வேண்டாம், அதை விட்டுட்டு வேறு நிறைய சக்தி இருக்குன்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போது இந்த ப்ரோக்ராம் வந்ததுக்கப்புறம் எனக்கு பசங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும், நம்மளுக்கு அவங்க இப்போ இருந்தே அவங்களுக்கு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலாக அவங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு நிறையா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே எல்லாமே பேக்டு ஃபுட்டு, ஃப்ரோசன் ஃபுட்டு, அப்புறம் ஸ்கூலுக்கு போனால் சிப்ஸு, அது ஜூஸு, அது இதுன்ட்டு நான் மேக்ஸிமம் நான் அவங்களுக்கு இந்த சிப்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நான் விடமாட்டேன். இந்த பேக்டு ஃபுட்டு இந்த இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் சொல்வேன். இப்போ நான் ஏதாச்சும் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துருவேன். ஸ்நாக்ஸு, இந்த நட்ஸு, டேட்ஸு, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுப்பேன். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பசங்களுக்கு என்னால் முடியல. ஒன்று ஒன்று வந்து அவங்களுக்கு சொல்லுவேன், இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லும்போது அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி அவங்களுக்கும் இப்போது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு என்னோடய பையன்லாம் கூகுளில் பார்ப்பான், ஏதாச்சும் இந்த நட்ஸ்னால் இது நட்ஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்பான். அதை பார்த்துட்டு அப்புறம் அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லோருக்கும் வணக்கம். இந்த கேம்புக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த ப்ராப்ளம்ஸ் என்னென்னா இடுப்பில் ஒரு வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்போவுமே சம்டைம்ஸ் ரொம்ப வீக் ஆகும்போது, இல்லை நிறைய வெயிட் தூக்கும் போது, இல்லை நிறைய ஹெவியாக ரொம்ப தூரம் நடக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்க அன்றைக்கெலாம் ரொம்ப பெயினாக இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் இல்லை 3 times கூட அந்த மாதிரி பெயின் ஆரம்பிச்சதுன்னா ஒரு 3-4 நாள் என்னால் வேறு எதுவுமே செய்ய முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் குறைக்கிறதுக்கு என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், நடக்கலை, ஒன்றும் பண்ண முடியல. வாக்கிங் போனால் கால் வலிக்கும் ஸோ போக முடியாது, இந்த மாதிரி ஒரு லாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சரி எப்படியாவது ஒரு 5 kg குறைச்சணும், 10 kg குறைச்சணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணேன். அது வந்து தெண்டலையோட வீடியோ. அது 4 kg குறைஞ்சிது. அதுக்கப்புறம் திருப்பியும் அடுத்த வாரம் பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சு, நல்லா சாப்பிடாமல் திருப்பி 1 kg ஏறிட்டோன்னே பயம் வந்துருச்சு. சரி டேரெக்டாக மெசேஜ் பண்ணேன். அப்புறம் ஐயா வந்து ஒரு நம்பர் கொடுத்தாங்க, அப்புறம் இங்கே அந்த லக்ஷ்மி அவங்களோட நம்பரு, அவங்கள்ட்ட கேட்டோடனே அடுத்த நாளே லக்கியாக கேம்ப் இருந்தது அப்படின்னு சொன்னோடனே சரி உடனே பணம் கட்டிட்டு மறுநாள் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்கள சொல்கிறதெல்லாம் கேட்டுப்பேன். அதுக்கு முன்னாடி காஃபி நிறைய சாப்பிடுவேன் நான், ஒரு 2 இல்லை 3 காஃபி கூட சாப்பிடுவேன். என்னால் அதை நிறுத்தவே முடியாது, விடணும்னு நினைப்பேன், ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த கேம்ப்புக்கு வந்த பிறகு சுத்தமாக காஃபி விட்டுட்டேன், நான்வெஜ் விட்டுட்டேன். இப்போ வந்து வெஜிடபிள்ஸு ஐயா சொல்கிற மாதிரி அந்த டயட் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறேன். 10 kg குறைஞ்சிருச்சு. எனக்கு அந்த இடுப்பில் இருக்க பெயின்லாம் ரொம்ப ரெடியூஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது, அப்பப்போ வரும், பட் 1 hour 2 hours அவ்வளோதான் எனக்கு மேக்ஸிமம் பெயின். அதுக்கப்புறம் சுத்தமாக இல்லாமல் போயிருது. அப்புறம் வந்து சென்னிப்பனையை வந்து ஒரு சொல்யூஷன் ஒன்று சொன்னாங்க, அந்த ஹாட் வாட்டரில் வந்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் உப்பும் போட்டு அந்த சொல்யூஷன் குடித்தா 20 minutes குறைஞ்சிடுது பெயின், தன்னால் குறைஞ்சிடுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம்
இப்போ அந்த பெயின் நினச்சி பயம் இல்லைன்னொன்னே எங்கேயும் வெளில போகிறதுக்கெலாம் ரொம்ப யோசிப்பேன். இப்போ அதை பற்றிலாம் யோசிக்கிறது இல்லை. முதல்ல கொஞ்ச நாள் இந்த டயட் ஃபாலோ பண்ணும்போது வெயிட் எனர்ஜி லாஸ் மாதிரி இருந்தது கொஞ்ச நாள், சரி இந்த ட்ரான்ஸிஷன் ஆகும்போது. அப்புறம் இப்போ இந்த ஒரு 1 வீக் 2 வீக்ஸாக எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த 48 டேஸில் என்ன பண்ணணும் அதே மாதிரியே என்னால் கண்டினியூ பண்ண முடியுது, ஃபாலோ பண்ண முடியுது. ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் கோவம்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு, சுத்தமாகவே வர்றதில்லைன்னே சொல்லலாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருக்கும் என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்து பொறுமையாக பண்ணுறேன். பட்டு அதை ஃபாலோ பண்ணல, இல்லை இது இன்றைக்கி வேணாம் அப்படிலாம் ஏதாவது பிள்ளைங்களோ ஏதோ சொல்லுதுங்கன்னா கூட நமக்கு அது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு வற்புறுத்துகிற இது கோவம்லாம் வரதில்லை. முன்ன மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நன்றி. சொல்லுங்கள், நீங்கள் என்ன அனுபவம் அடைஞ்சீங்களோ மக்களை பார்த்து சொல்லுங்கள், அவரோட இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் 48 நாள் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன், அவங்களோட வீடியோ பார்த்துருக்கேன், நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன், நிறைய ஜூஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு வந்து இந்த ஆர்த்ரைட்ஸ் இருக்குது, அதுவும் இல்லாமல் வந்து ஹீமோக்ளோபின் கவுண்ட்டு கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரு 4-5 நாள் பெட்டில் எல்லாம் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்ச நாள் கழித்து ஆர்த்ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி என்னை ரெகுலர் செக்கப்புக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் போனேன், என்னோடய ஹஸ்பண்டோட இதுக்காக நான் ரொம்ப அவங்களுக்காக பயந்துக்கிட்டு போனேன் நான் அங்கே போகிறதுக்கு. ஏன்னா எனக்கு டேப்லெட் எடுக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை. ஏன்னா முதல்ல ஒரு தடவை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆர்த்ரைட்ஸ்னு சொல்லி என் கையில் வந்து நான் போய் டாக்டர் பார்த்தேன். அவங்க ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க, அது வந்து சாப்பிட்டது தான் எனக்கு முடியெல்லாம் கொட்டி ரொம்ப சைட் எஃபெக்ட், ரொம்ப ஒரு 6 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால் வந்து திரும்பவும் ஆனால் அது கொஞ்சம் வலி சரியாயிடுச்சு. ஆனால் நான் இந்த சைட் எஃபெக்டெல்லாம் எனக்கு வந்தது. அப்புறம் அதோட நான் விட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நேச்சர் ஃபுட்டு சாப்பிட்றது இதெல்லாம் செஞ்சதுனால அது அதோட போச்சு. அப்புறம் எனக்கு இடையில வந்து கொஞ்சம் மென்சஸ் ப்ராப்ளத்தில் வந்து நிறையா எனக்கு ரெகுலராக இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் நிறையா போக ஆரம்பிச்சிச்சு. எல்லோரும் சொன்னாங்க உங்களுக்கு நிற்க போகுது அதனால் அப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி. ஆனால் அது அப்படியே போ ஒரு 4 மாதம் போனதும் என்னோடய வெயிட்டெல்லாம் லாஸ் ஆகிடுச்சு, ஒரு 4 kg லாஸ் ஆகிட்டேன். அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நீ இப்படியே இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா சோர்ந்து சோர்ந்து விழுந்தீங்கன்னா உனக்கு எப்படி பார்க்க முடியும் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி என்னை வலுக்கட்டாயமாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. உடனே அவங்க வந்து கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, 5 தான் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் உடனே அட்மிட் ஆகணும்னு சொல்லி ஒரு 5 நாள் அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணி பிளட்டெல்லாம் ஏற்றி எல்லாம் பண்ணி அப்போது ரெகுலராக நீங்கள் வந்து உங்களுக்கு உடம்புல ஒரு ப்ராப்ளமில் எல்லாமும் செக் பண்ணிட்டாங்க, எதுவுமே கிடையாது, உங்களுக்கு பிளட்டு எங்கே லாஸ் ஆகுதுன்னு நாங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 டேஸ் செக்கப் பண்ணாங்க. எதுலேயும் இல்லை சொல்லி அப்புறம் அவங்க கண்டுபிடிச்சது வந்து இந்த ஆர்த்ரைட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஆனால் எனக்கு அப்போ உடம்புல எந்த வலியும் கிடையாது, நான் நல்லாவே இருந்தேன். ஆனால் இதுக்கும் அதுக்கும் எதுவும் ஹார்மோன் ப்ராப்ளமா என்னன்னு எனக்கு தெரியல சார். ஆனால் அது வந்து ஒரு 1 மந்த் அப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, கை வலிக்க ஆரம்பிச்சு, கால் வந்து 2 முட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் வீங்கிற முடியும், அடி எடுத்து வைக்க முடியாது. காலைல எழுந்திரிச்சேன்னா எந்திரிக்க எப்படா எந்திரிக்கணும்னு எந்திரிக்கவே முடியாது, நான் கீழே தான் படுத்திருப்பேன். கீழே படுத்தாலும் என்னால் நான் அப்படி எதையாவது பிடிச்சிட்டு தான் எழுந்திரிப்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம்தான் உங்கள் ப்ரோக்ராம் இங்கே நடக்குதுன்னு சொல்லி இங்கே வந்தேன். ஆனால் வந்து இந்த சாப்பிட்டு ஒரு 2 வீக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஒன்றும் கஷ்டம் இல்லை, எனக்கு சாப்பிட்றதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் நல்லா சுறுசுறுப்பாக இருந்தேன், சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன். தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு எதை சாப்பிட்டாலும் வாகுள்ளே போடுறதுக்கப்புறம் இது நம்மளுக்கு சேருமா சேராதா கரெக்டாக சாப்பிட்றோமா அப்படிங்கிறத வாய்க்குள்ளே போடுறப்பயே எனக்கு ஒரு திங்கிங்கோடையே தான் போடுவேன். எதை போட்டாலுமே எது ஒரு சின்ன பொருள் எடுத்து உள்ளர போட்டாலும் சரி இது போகுமா நம்மளுக்கு சேருமா தண்ணி குடிக்கலாமா அது செய்யலாமா அப்படிங்கிற அந்த எப்பயுமே மைண்டு ஒரு அலர்ட்டுக்கு வந்துடுச்சு. எதையுமே எதை சாப்பிட்றது எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாமே நல்லா போயிடுச்சு. ஆனால் அந்த இளநீ சாப்பிட்டதா எதுன்னு தெரியல, எனக்கு திரும்பவும் வந்து அந்த கால் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. திரும்பவும் அதே மாதிரி காலை ஊன முடியல, அதே மாதிரி செய்ய முடியல. அப்புறம் மேடம் சொன்னாங்க, காந்திமணி மேடம் சொன்னாங்க, அந்த எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டே இருங்க, செய்ய செய்ய உங்களுக்கு வந்து அந்த நர்வ் ப்ராப்ளம்லாம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த ஆசனம் எல்லாம் செய்ய செய்ய எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டே வருது சார். இப்போ ரொம்ப க்யூர் ஆகிட்டு இருக்கேன். நான் வந்து அந்த இதுலேருந்து கொஞ்சம் வெளியாகிடணும். மாத்திரை இப்போவும் என்னை ஒரு நேற்று கூட என்னை கேட்டாங்க, நீ அப்பாயின்மெண்ட் வாங்கலைன்னா நானே வாங்கிட்டு உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி. நீ இப்படியே படுத்து படுத்து இது பண்ண, இப்போ நான் படுக்கிறதே இல்லை, நான் ரொம்ப சோர்ந்து சோர்ந்து படுத்திருப்பேன். ஏன்னா பிளட் கவுண்ட் கம்மியாக இருக்கிறப்ப பெட்லேயே தான் இருப்பேன், போய் சமைப்பேன் வந்து பெட்டில் இருப்பேன், அப்படியே தான் இருப்பேன். வெளியிலலாம் ரொம்ப போயிட்டே இருப்பேன், இப்போலாம் வெளியில் போகிறதே கிடையாது, அப்படி இருந்தேன். இப்போ இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நேச்சர் ஃபுட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்னமோ நீ பாட்டுக்கும் அரைக்கிற எதையோ கலந்து குடிக்கிற அப்படின்னு கேட்பாங்க.
அப்போ நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு. அதில் எல்லாம் உயிரே இல்லைங்க, இதில் தான் உயிர் சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அவங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு ஆமாம் நல்லா தான் இருக்குது, நல்லா வாசமாக இருக்குது, அதை வாசத்தை பார்த்து தான் எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் இப்போ நிறைய பழம் சாப்பிட்றோம், நிறையா வகையான டிஃப்ரெண்ட் எந்த காய்கறியை பார்த்தாலும் இதெல்லாம் வாங்கி சாப்பிடணுன்னு தோணுது. எல்லா சாப்பாடும் இப்போ எல்லாமே சாப்பிட்றேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கேன், இன்னமும் எனக்கு அந்த வலி இன்னும் கொஞ்சம் குறையலை. அதுதான் எனக்கு, நானும் இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும், இதையே இன்னும் நான் கண்டினியூ பண்ணால் இது சரியாயிடும்னு நம்பிக்கையோடு இருக்கேன் சார். இதுதான் எனக்கு இப்போ. ரொம்ப நன்றி எனக்கு.